வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் பார்க்குற மூலிமா உங்களுக்கே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ணுறக்குரிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சே வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்களே வந்து ஓனாக மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை பற்றியும் அதை வச்சு நீங்களே ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் ஒரு வியூவும் கிடைக்கும். அதே மாதிரி சார்ட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4595 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து 4600 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரம் சைட்வேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பையிங் மார்க்கெட்டாக மாறி மார்க்கெட் வந்து நல்லா மேலே வந்துச்சு, 4630 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஏர்ன ஏற்றத்துக்கு ஒரு சின்ன டவுன் வந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு பெரிய டவுன் இல்லை. அது இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் போகாமல் அடுத்து மேலேயும் போகாமல் அப்படியே மார்க்கெட் நின்றுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க, அதுக்கு பிரேக் அவுட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 4631 இந்த ரேஞ்சு தான் வந்து மேலே வந்து ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த 4632 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வந்து மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்போதைக்கு வந்து பையிங் வந்து போகலாம். அதே சமயத்தில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 4608 அந்த ரேஞ்சு தான். ஸோ கீழே 4608 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல்லிங் போகலாம். கீழே வந்து வர்றதுக்கு க்ரூட் ஆயில் வந்து அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து க்ரூட் ஆயிலுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சு. இப்போ ஜிங்க்கு பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆன ரேஞ்ச் வந்து 226 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன டவுன் போக ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு 225.20 ஒரு நல்ல சப்போர்ட் இருந்ததுனால இந்த ரேஞ்சை வந்து ஜிங்க்கால் பிரேக் அவுட் பண்ண முடியல. அதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி மேலே வந்து கொஞ்சம் அப்சைடு போக தான் வந்து ட்ரை பண்ணிச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக்கிலே வந்து உங்களுக்கு வந்து 226.80-70 அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை ரொம்ப நேரமாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஜிங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, வெளியே எங்கேயும் வரல. அதாவது மேலே அப்சைடு ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 226.50 இந்த ரேஞ்சு தான் வந்து அப்சைடில் வந்து தடுக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சு தான், அதாவது இங்கே ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஓப்பனிங்லேயும் இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப நேரம் ட்ரேட் ஆச்சு. ஸோ அகெயின் வந்து இந்த 225.50 இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து கீழே போகிறதுக்கு நல்லாவே வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனது 446.60 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் 449 ரேஞ்ச் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேர்ன் ஓவர் ஆன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் வந்துச்சு. டவுன் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1:00 வரைக்கும் ஒரு டவுனில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அகெயின் வந்து இந்த ஓப்பனிங் ரேஞ்சுக்கிட்டே வந்தோன்னே மார்க்கெட் வந்து மறுபடியும் திரும்பி இப்போ மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அப்சைடுக்கு இது ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 449. ஸோ 449 தான் வந்து இதுக்கு அப்சைடில் இருக்க ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த 449 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காப்பர் பையிங்க்கு கிடைக்கும். அதே மாதிரி பையிங் ஒரு ஃபஸ்ட் லெவல் என்ட்ரி எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 448.50 வந்து கொஞ்சம் பையிங்குரிய இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஒரு ஸ்டே பண்ணி நின்றுட்டுருக்க ஒரு இடமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 447 4730 ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு டவுன் சைடு பிரேக் அவுட்குரியதாக இருக்கும். ஸோ 447 ரேஞ்செலாம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து காப்பர் வந்து கீழே போகிறதுக்கு நல்லாவே வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா?
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.